மதுரையில் சுற்றுலா ரயில் பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் ரயில்வே வாரியத்தின் நிர்வாக இயக்குநர், தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி, மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். விபத்தில் படுகாயமடைந்தவர்களில் 33 பேர் விமானம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உயிரிழந்த சேதம் கூடாது ஆண்டவா. ராமேஸ்வரத்துக்கு ஆன்மீக சுற்றுலா வந்தவர்களில் 9 பேரின் உயிரை பறித்த இந்த கோர விபத்தின் தாக்கம் மதுரை ரயில் நிலையத்தில் சற்றும் தணியாமல் அனலாக வீசி வருகிறது. ஆகஸ்ட் 17 தேதி லக்னோவிலிருந்து 63 பேர் கொண்ட குழு தனியார் சுற்றுலா நிறுவனம் மூலம் முன்பதிவு செய்து பிரத்யேக ரயில் பெட்டிகளில் ராமேஸ்வரம் வந்தனர். சாமி தரிசனம் செய்து திரும்பும் போது மதுரை ரயில்வே சந்திப்பிற்கு அருகே அவர்களின் பெட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதில் அதிகாலை சமையல் செய்தபோது ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 6 ஆண்கள், 3 பெண்கள் என 9 பேர் உயிரிழந்தனர். எடுத்துச் சென்றதே விபத்துக்கான காரணமாக கூறப்படும் நிலையில் ரயில்வே வாரியத்தின் நிர்வாக இயக்குநர் முகுல்குமார் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தார். தீ விபத்துக்கான காரணம் உள்ளிட்டவை குறித்தும் விசாரணை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து தடய அறிவியல் நிபுணர்களும் 2வது முறையாக தடயங்களை சேகரித்தனர். அப்போது தகரப்பெட்டி ஒன்றில் 2 லட்சம் ரூபாய் எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்டது. 500 ரூபாய், 200 ரூபாய் என கட்டுக்கட்டாக இருந்த பணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விபத்து ஏற்பட்டபோது ரயிலிலிருந்து குதித்து தப்பிச் சென்ற 3 பேரிடம் தெற்கு வட்ட ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி முன்பாக விசாரணை நடைபெற்றது. பின்னர் சம்பவ இடத்தில் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி, மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். விபத்துக்கு சதித்திட்டம் எதுவும் காரணமில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக சௌத்ரி கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி, ரயிலில் சிலிண்டர்கள் கொண்டு செல்ல யார் அனுமதி கொடுத்தது என கேள்வி எழுப்பினார். நீங்க ஐஆர்டிசியில இருந்து புக் பண்ணீங்கனாலே அதுல ஒரு கண்டிஷன் வந்து அதா இருக்கும், தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது அப்படின்றத அடிப்படை விதி. இந்த விதியை வந்து மீறப்படுகிற பொழுது மீறப்படுகிறத வந்து சரிபார்க்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு என்பது ஒரு கேள்வி. இப்பொழுது வரை வந்து நான் பல அதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டேன், விடை தெரியாத கேள்வி என்னன்னா, சுற்றுலா பயணிகள் ஐஆர்டிசி வெப்சைட் வழியாக புக் பண்ணிட்டு வர்ற பெட்டிகளை ரயில்வே பாதுகாப்பு படை சரிபார்க்கணுமா இல்லையா என்பது பற்றிய தெளிவான வழிகாட்டுதல் இருக்கான்றது யாருக்குமே தெரியல. மேலும் ரயில் விபத்தில் தப்பிய பயணிகளில் முதற்கட்டமாக 33 பேர் மதுரையிலிருந்து டெல்லிக்கு புறப்படும் விமானத்தில் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி போட்டியிட்டால் அவரை எதிர்த்து போட்டியிடுவேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். காயல்பட்டினத்தில் திருமண நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நீங்க என்னைக்கு என்னை நம்ப போறீங்கன்னு தெரியல. ஒருவேளை மோடி தமிழ்நாட்டில் நின்னா எனக்கு ஒரு விடிவு காலம் வரும். ஏன்னா நான் அவரை எதிர்த்து போட்டிடுவேன், அன்னைக்கு நம்புவேன்னு நினைக்கிறேன். இவன் இங்கு உண்மையிலேயே இவன் டஃப் தாங்க கொடுக்குறான், சண்டை தாங்க போடுறான் அப்படின்னு எனக்கு அது மற்றவன் பண்ணால் பிரச்சனை இல்லைங்க, சொந்தக்காரன் பண்ணும்போது தானே பிரச்சனை இருக்குது. சொந்த பிள்ளைய பட்னி ஓட்டு ஊரானுக்கு ஊட்டி விடுறத பார்க்கும்போது கோபமாக இருக்குல்ல, அதுதான் இங்கே. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விவசாய நிலங்களில் NLC நிறுவனம் எச்சரிக்கை பலகைகளை வைத்திருக்கும் சம்பவம் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. NLC நிறுவனம் தனது 2வது சுரங்க விரிவாக்கப் பணிக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்திய நிலையில் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் சுரங்க விரிவாக்கப் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் அறுவடை பணிகள் முடிந்தவுடன் NLC நிறுவனத்திற்கு நிலத்தை ஒப்படைக்குமாறு விவசாயிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் அறுவடை பணிகள் முடிவடைந்த நிலத்தில்
என்எல்சி நிறுவனம் சார்பில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அதில் நிலத்தில் அத்துமீறி நுழைபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.